ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்னைக்கு நம்ம குன்றத்தூர் சமையலில் சளி இருமலுக்கு ஏற்ற மாதிரி நண்டு ரசம் ரெண்டு சூப் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு ரசம் செய்யணுனாலே அவ்வளோ பெரிய வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஈஸி மெத்தடில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்ல செட் பண்ணிக்கோங்க. நண்டு வந்து நான் அரைகில வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஓடை மட்டும் இப்படி லைட்டாக வச்சு தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டி லைட்டாக உடஞ்சா போதும், நண்டுக்குள்ளே நம்மளுக்கு சார் போகணும். அதனால் லைட்டாக தட்டிக்கோங்க, அதிகமாக நொறுக்கிடாதீங்க. அந்த ஓடு வந்து நம்ம சாப்பிடும்போது குத்திடும், அதனால் இந்த அளவுக்கு லைட்டாக தட்டி கேப் இருந்தால் போதும். அப்போ தான் அந்த சார்லாம் நண்டோட சார்லாம் நல்லா இறங்கும். அதனால் இந்த மாதிரி ஓடை மட்டும் லைட்டாக தட்டிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வெறும் ஓடு கால் வரைக்கும் தான் தட்டிக்கணும். உடம்பு பகுதி வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ உடம்பு பகுதி நம்ம அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச நண்டில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த நண்டோட ஸ்மெல் எதுவும் இல்லாமல் ரசத்துக்கு செமையாக இருக்கும். இப்போ நம்ம ரசப்பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இடிகுழவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக இடிச்சிட்டு வந்துடுவோம். நீங்கள் அப்படி இடிகுழவில் இடிக்கலைன்னா மிக்சியில் கூட அரைச்சிட்டு வந்துருக்கோங்க. இப்போ நான் நல்லா இடிச்சிட்டேன். இப்போ நம்ம அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரசப்பொடி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணும்போது மனமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரசப்பொடியை இடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தனியாக வச்சுருவோம். இப்போ 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், தொளியை உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் இடிகுழவில் ஆட் பண்ணி தட்டிக்கலாம். நைஸாக தட்டாமல் ஒன்றும் பதியமாக தட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தட்டினா போதும், நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பதியாக இருக்கும், நல்லா மனமாகவும் இருக்கும். இப்போ ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதே மாதிரி ஒன்றும் பதியாக தட்டிக்கலாம். இதேமாதிரி தட்டி நம்ம தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம தட்டி வச்சுருவோம். இப்போ ரசத்துக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து புளி அலசிட்டு ரெண்டாவது தண்ணியில் ஊற வைங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். நம்ம புளி ஊற வச்சுருந்ததை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஒரு பவுல் இருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. கையிலே நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். மிக்சியில் ஓட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கையிலே நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா நசுக்கின பிறகு நம்ம ரசப்பொடி அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக தான் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முதல் நல்லா கரைச்சிப்போம். தண்ணி வந்து உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாமல் வச்சிடாதீங்க, புளிப்பு லைட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரசம் கூட்டினது ரெடி ஆகிட்டு இனிமேல் தாளிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன் முன்னாடி போட. இப்போ நான் ஒரு மண்கடாயை வச்சுருக்கேன், அதில் வந்து 4 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அந்த பூண்டு முறுவும் போது நல்லா மனமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் முறுவின பிறகு தான் நம்ம சின்ன வெங்காயம் இடித்து வச்சோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்காமல் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த சின்ன வெங்காயம் பூண்டோட ஸ்மெல் நல்லா வாசமாக செமையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நம்ம ரசம் கூட்டி வச்சோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். ஏன் கொதிக்க வைக்கணும்னா அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நண்டு 1/2 ஹவர் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நண்டு வந்து சிக்கன் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் வெந்துடும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் கொதிக்கட்டும். 7 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கம கமன்னு நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நண்டு ரசம்னு சொல்லலாம், நண்டு சூப்புன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றி கூட சூப்பு மாதிரி குடிக்கலாம். நல்லா சளி இருமலுக்கெலாம் சளியெல்லாம் நல்லா இறக்கி விட்டுரும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடணும். 10 நிமிஷத்துக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நல்லா அது சூடெலாம் கொஞ்சம் இதான பிறகு நம்ம எடுக்கலாம். அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லாம் நல்ல ஃப்ளேவர் செமையாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மண்பானையில் சூடு எவ்வளோ இருக்குது பாருங்கள். சூப்பராக நல்லா கம கமன் நண்டு ரசம் ரெடி ஆகிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா சூப்பு மாதிரி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும், அந்த சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ண சுவாசத்தோடு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தல சூப்பு மாதிரி குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிவிட்டு குடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு ரசம், நண்டு சூப், எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐட்டானா கிளிக் பண்ணுங்க.